அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப் போகிறது? இன்றைய 12 ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம். இன்று 6/9/2024, குரோதி வருடம், ஆவணி மாதம், 21 நாள், வெள்ளிக்கிழமை. இன்றைய நல்ல நேரம் காலை 9:15 முதல் 10:15 வரை, மாலை 4:45 முதல் 5:45 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 12:15 முதல் 1:15 வரை, மாலை 6:30 முதல் 7:30 மணி வரை. ராகு காலம் 10:30 முதல் 12 மணி வரை. குளிகை 7:30 முதல் 9 மணி வரை. யமகண்டம் 3:00 to 4:30 மணி வரை. இன்று சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம். இன்றைய சூரிய உதயம் 6:04 சிம்ம லக்னத்தில். இனி இன்றைய 12 ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம். நீங்க 12 ராசியில என்ன ராசிக்காரங்க அப்படிங்கிறத மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிட்டுட்டு, உங்களுக்கு பிடித்த தெய்வத்தினுடைய பெயரை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிட்டுட்டு வீடியோவை தொடர்ந்து பாருங்க. நிறைய பயனுள்ள தகவல்கள் சொல்லப்பட்டிருக்கு. நீங்க இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கான மறக்காம கிளிக் பண்ணிருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். உங்களுக்கு ஜோதிட சந்தேகங்கள் இருக்கு, அதை நீங்க தெளிவாக முறையில தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா வராகியம்மன் ஜோதிட நிலையத்தை தொடர்பு கொள்ளுங்க. கண்டிப்பா உங்களுக்கு தெளிவான பலன்கள் கிடைக்கும். வராகியம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். மேஷம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுடைய முயற்சிகளில் நீங்கள் விரும்பக்கூடிய பலன் கிடைக்கும். எதிர்பாராத சில நன்மைகள் உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். பணியை பொறுத்தவரை நீங்கள் விரைவாக பணியாற்றுவீர்கள், அதையும் எளிதாக ஆற்றுவீர்கள். குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் இனிமையான தருணங்களை கழிப்பீர்கள், இது உங்களுக்கு மகிழ்ச்சியை பெற்றுக் கொடுக்கும். நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று அதிகமாக பணப்புழக்கம் அதிகமாக காணப்படுகிறது, வங்கி இருப்பு அதிகரிக்கும். இன்று ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆற்றலுடனும் ஆரோக்கியத்துடனும் காண படுவீர்கள், எனவே எதற்கும் கவலைப்பட வேண்டாம். ரிஷபம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு சற்று தன்னம்பிக்கை குறைந்து காணப்படும் நாளாக அமையலாம். நம்பிக்கையை வளர்த்து கொள்ள வேண்டியது அவசியம். மனதில் குழப்பம் இருக்கும் என்பதால் முக்கியமான முடிவுகள் எடுப்பதை தவிர்ப்பது மிகவும் நல்லது. இன்று பணியை பொறுத்தவரை நீங்கள் எதிர்பார்த்த பலன்கள் கிடைக்காது, உங்களது பணிகளை திட்டமிட்டு ஆற்ற வேண்டும். இன்று குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் கருத்து வேறுபாடு காணப்படலாம், அமைதியை பராமரிக்க வேண்டியது அவசியம். நிதி நிலைமையை பொறுத்தவரை செலவுகள் அதிகரிக்கும் என்பதால் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். இன்று தேவையற்ற செலவுகள் ஏற்படலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சளி, இருமல் அல்லது தலைவலி ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது. ஆரோக்கியத்தை கவனமாக பார்த்துக் கொள்ள வேண்டியது நல்லது. மிதுனம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுடைய முன்னேற்றத்திற்கான முயற்சிகளை எடுப்பீர்கள். லட்சியங்களை அடைய நீங்கள் சில சௌகரியங்களை விட்டு கொடுக்க வேண்டும். வாழ்வில் வரக்கூடிய மாற்றங்களை நடைமுறைப்படுத்த தைரியமாக இருக்க வேண்டியது நல்லது. பணியை பொறுத்தவரை இன்று உங்களுடைய தற்போதைய பணியில் திருப்தியின்மை காணப்படலாம், மேலும் உங்களது வளர்ச்சிக்காக பணி மாற்றம் விரும்புவீர்கள். குடும்பத்தை பொறுத்தவரை உறவில் புரிந்துணர்வை பராமரிக்க துணையை அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டும். நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று குறைந்த அளவு பண வரவே காணப்படுகிறது, அதிக பொறுப்புகள் காரணமாக அதிகமாக செலவு செய்ய நேரிடலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை கண் சம்பந்தமான பிரச்சனைகள் காணப்படலாம், உங்களை நன்கு கவனித்துக் கொள்ள வேண்டியது அவசியம். கடகம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு அதிகப்படியான செயல்கள் காணப்படலாம். இன்று அவர்களை முன்னுரிமைப்படி ஆற்ற வேண்டும். இன்று பணியை பொறுத்தவரை தொழில் சார்ந்த அணுகுமுறையை மேற்கொள்ள வேண்டும், மேலதிகாரிகள் உங்களது பணியை பாராட்டுவார்கள். குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் சகஜமாக நடந்து கொள்ள வேண்டும், இருவரும் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். நிதி நிலைமையை பொறுத்தவரை அதிக பணம் சம்பாதிப்பீர்கள், வங்கி இருப்பு உயர காண்பீர்கள், இன்று புதிய முதலீட்டிற்கு திட்டமிடுவீர்கள். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களிடம் காணப்படக்கூடிய உற்சாகம் காரணமாக நீங்கள் சிறந்த ஆரோக்கியத்துடன் காணப்படுவீர்கள். சிம்மம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் தகவல் பரிமாற்றங்களை கவனமாக கையாள வேண்டும், யதார்த்தமாக இருக்க வேண்டியது அவசியம். பொறுமையை கையாள வேண்டும். பணியை பொறுத்தவரை சில பணிகள் குறித்த நேரத்தில் முடியாது, இன்று நேரத்தை பயனுள்ளதாக ஆக்க திறமை தேவைப்படுகிறது. குடும்பத்தை பொறுத்தவரை உணர்ச்சி வசப்பட்டு அந்த உணர்வை உங்களது துணையிடத்தில் வெளிப்படுத்துவீர்கள், இதனால் அமைதியின்மை காணப்படலாம். எதையும் அவசரப்படாமல் நிதானமாக கையாள வேண்டியது நல்லது. நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி நிலைமை அதிர்ஷ்டகரமானதாக இருக்காது, அதிக செலவினங்கள் காணப்படலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை பல்வலிக்கான சாத்தியம் காணப்படுகிறது, ஆரோக்கியத்தை கவனித்துக் கொள்ள வேண்டியது அவசியம். கன்னிராசி நண்பர்களே, இன்றைய நாள் நீங்கள் விழிப்புடன் இல்லாவிட்டால் சிறந்த வாய்ப்புகளை கடைசி நிமிடத்தில் இழப்பீர்கள். இன்றைய நாளை உங்களுக்கு சாதகமானதாக ஆக்கிக்கொள்ள மிகுந்த முயற்சி தேவைப்படுகிறது.
பணியை பொறுத்தவரை தவறுகள் செய்ய வாய்ப்புள்ளதால் பணியில் அதிக கவனம் தேவை. பொறுப்புகளின் காரணமாக இன்று பணிகளில் மும்முரமாக இருப்பீர்கள். குடும்பத்தை பொறுத்தவரை இன்று உங்களது உணர்வுகளை துணையிடத்தில் வெளிப்படுத்துவீர்கள். உறவில் நட்பான அணுகுமுறை சிறந்தது. நிதிநிலைமையை பொறுத்தவரை செலவுகள் அதிகமாக இருக்கும். நிதியில் சமநிலையை பராமரிப்பது கடினமாக உணர்வீர்கள். இன்று ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சளி அல்லது இருமல் பாதிப்புகள் ஏற்படலாம். ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்துவது மிகவும் நல்லது. துலாம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களது செயல்களுக்கு தக்க பலன்கள் கிடைக்காது. இது உங்களுக்கு சிறிது ஏமாற்றத்தை கொடுக்கலாம். பொறுமையும் நேர்மறை அணுகுமுறையும் அவசியம். பணியை பொறுத்தவரை இன்று பணிகள் அதிகமாக காணப்படும். இன்று தவறுகள் செய்ய வாய்ப்புள்ளதால் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். குடும்பத்தை பொறுத்தவரை துணை இடத்தில் உணர்ச்சி வசப்படுவீர்கள். ஆரோக்கியமான உறவை பராமரிக்க இத்தகைய உணர்வை தவிர்ப்பது நல்லது. நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று பண வரவு குறைந்து காணப்படுகிறது. கூடுதல் செலவுகள் செய்ய நேரிடலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை செரிமானம் சம்பந்தப்பட்ட பிரச்சனையால் பாதிக்கப்படுவீர்கள். ஆரோக்கியமாக இருப்பதற்கு எண்ணெய் மற்றும் கார உணவு வகைகளை தவிர்ப்பது மிகவும் நல்லது. விருச்சிகம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் தைரியத்துடனும் உறுதியுடனும் முன்னேறுவீர்கள். இன்று முக்கியமான முடிவுகளை எடுப்பதற்கு உகந்த நாள். பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் உங்களது திறமைகளை நிரூபிக்க போதுமான வாய்ப்புகள் காணப்படுகிறது. உங்களுக்கு கொடுத்த வேலையை குறித்த நேரத்திற்குள் முடிப்பீர்கள். இன்று குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் இனிமையாக பேசுவீர்கள். இதனால் மகிழ்ச்சி நிறைந்திருக்கும். நிதிநிலைமையை பொறுத்தவரை நிதிநிலைமை இன்று சிறப்பானதாக இருப்பதன் காரணமாக உங்களுடைய சேமிப்பதற்கான வாய்ப்பு அதிகரிக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது. தனுசு ராசி நண்பர்களே, இன்றைய நாள் சிறிது தடைகளுக்கு பின் வெற்றி காண்பீர்கள். என்றாலும் சிறப்பாக திட்டமிடுவதன் மூலமாக மட்டுமே இன்று நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வெற்றியை காண முடியும். பணியை பொறுத்தவரை கடின உழைப்பு மூலமாக நீங்கள் வெற்றி பெற முடியும். உங்களது பணிகளை விரைவில் முடிக்க நீங்கள் திட்டமிட வேண்டும். குடும்பத்தை பொறுத்தவரை இன்று துணையுடன் மனம் திறந்து நட்பாக பழகுவீர்கள். இதன் மூலமாக இன்று சிறந்த புரிந்துணர்வை ஏற்படுத்தலாம். இதன் மூலமாக நல்லுறவும் உறவில் திருப்தியும் ஏற்படும். நிதிநிலைமையை பொறுத்தவரை இன்று பண வரவு செலவு இரண்டும் காணப்படும் நாளாக அமைகிறது. எதிர்பார்த்த வகையில் பண வரவு காணப்படும். இன்று ஆரோக்கியத்தை பொறுத்தவரை முறையாக ஓய்வெடுப்பதன் மூலமாக நீங்கள் புத்துணர்ச்சியுடனும் ஆற்றலுடனும் காணப்படுவீர்கள். கால் மற்றும் தொடைகளில் வலி ஏற்பட வாய்ப்புள்ளது. யோகா மேற்கொள்வது பயனுள்ளதாக இருக்கும். மகரம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் முறையான முயற்சி உங்களது வாழ்க்கை தரத்தை முன்னேற்ற உதவும். பலன்கள் உங்களுக்கு சாதகமாக இல்லாவிட்டாலும் அதனை ஏற்றுக்கொள்ள வேண்டும். நண்பர்களுடைய தொடர்பு உங்களுக்கு உதவிகரமானதாக இருக்கும். பணியை பொறுத்தவரை இன்று பணிகளை முடிக்க நீங்கள் கடினமாக உழைக்க வேண்டும். ஆனால் நீங்கள் பணியில் தவறுகள் செய்ய வாய்ப்புள்ளது. உங்களது பணிகளை ஆற்றும் பொழுது கவனம் தேவை. இன்று குடும்பத்தை பொறுத்தவரை அனுசரித்து உறவில் அனுசரித்து போவது சிறந்த பலனை பெற்றுக் கொடுக்கும். உங்களது துணையுடன் நல்லுறவு பராமரிக்க இது உதவும். நிதிநிலைமையை பொறுத்தவரை இன்று பணப்புழக்கம் அதிகமானதாக இருக்கும். பணத்தை சம்பாதிக்க வேண்டும் மற்றும் சேமிக்க வேண்டும் என்ற ஆவல் உங்களிடம் உண்டாகும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியத்தில் அதிக கவனம் தேவை. நோய் எதிர்ப்பு சக்தியின்மை காரணமாக கால் வலி மற்றும் தோள்களில் விரைப்புத்தன்மை போன்ற பாதிப்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது. கும்பம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் சவால்கள் நிறைந்து காணப்படும் நாளாக அமைகிறது. பொறுமையாக இருக்க வேண்டும். இன்று முக்கிய முடிவுகள் எடுப்பதை தவிர்ப்பது மிகவும் நல்லது. பணியை பொறுத்தவரை தவறுகளை அடுத்தவர் சுட்டிக்காட்டாமல் இருக்க பணிகளை ஆற்றும் போது கவனம் தேவை. குடும்பத்தை பொறுத்தவரை குடும்ப பிரச்சனைகள் காரணமாக உறவில் குழப்பம் ஏற்படலாம். இதனால் உங்களது துணையுடனான உறவில் நல்லிணக்கம் குறைந்து காணப்படலாம். நிதிநிலைமையை பொறுத்தவரை இன்று பண இழப்பிற்கான வாய்ப்பு உள்ளது. இன்று பணத்தை கவனமாக கையாள வேண்டும். பயணத்தின் போது பண இழப்பு நேரிடலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஒவ்வாமை காரணமாக சளி ஏற்படலாம். இதனால் உங்களது ஆரோக்கியம் பாதிக்கப்படலாம். மீனம் ராசி நண்பர்களே, இன்றைய நாளின் விளைவுகள் உங்களுக்கு சாதகமானதாக அமையும். நீங்கள் இன்று முக்கியமான முடிவுகள் எடுக்கலாம். பணியை பொறுத்தவரை பணியில் திருப்தி கிடைக்கும். சக பணியாளர்கள் ஆதரவாக இருப்பார்கள். குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் அன்பாக நடந்து கொள்வீர்கள். இன்று இதனால் உறவின் பிணைப்பு வலுப்படும். நிதிநிலைமையை பொறுத்தவரை இன்று நிதிநிலைமை மகிழ்ச்சிகரமானதாக இருக்கும். இன்று வரக்கூடிய வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை பொதுவாக ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது.
என்ன நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமைய போகிறது? இன்றைய 12 ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொண்டோம். வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நீங்க இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கான மறக்காம கிளிக் பண்ணிருங்க. நன்றி வியூவர்ஸ்.